ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் டெஸ்ட் போட்டிகளுக்கான வரலாற்றில் எந்த அணி அதிகமான முச்சதம் அடிச்சிருக்காங்க அப்படின்றத பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இதில் எட்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்க அணி இருக்காங்க. தென்னாப்பிரிக்க அணியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வீரர் மட்டும்தான் முச்சதம் அதாவது ட்ரிபிள் செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காங்க, அதுவும் ஹசீம் அம்லா. இவர் பார்த்தீங்கன்னா 2012 ஓவல் மைதானத்தில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக இந்த ஒரு சாதனையை செஞ்சுருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த போட்டியில் 529 பந்துகளை ஃபேஸ் பண்ணி 311 ரன்களை எடுத்து நாட் அவுட் இருந்தாங்க. இந்த போட்டியில அவங்க 35 பவுண்டரிகளை விளையாசினாங்க, ஒரு சிக்ஸர் கூட விளையாசவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியின் மூலமா இந்த சவுத் ஆப்பிரிக்க அணி பார்த்தீங்கன்னா 637 ரன்களை குவிச்சாங்க. அதன் பிறகு விளையாண்ட இங்கிலாந்து அணி 385 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்துட்டாங்க. அதன் பிறகு ஃபாலோ ஆன் பெற்றுக்கொண்டு விளையாண்ட இங்கிலாந்து அணி மீண்டும் 240 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆக இந்த போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணி பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸ் மற்றும் 12 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. அம்லா அவர்களுடைய இந்த வரலாற்று சிறப்புமிக்க இன்னிங்ஸ் தென்னாப்பிரிக்காவுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க போட்டியாகவும் அமைஞ்சது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணியின் முன்னாள் கேப்டனான பிரெண்டன் மெக்குலம் அவர்கள் நியூசிலாந்து அணிக்காக ஒரே ஒரு முச்சதத்தை அடிச்சிருக்காங்க. இதன் மூலமாக நியூசிலாந்து அணி இந்த பட்டியலில் ஏழாவது இடத்துல இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு எதிராக இந்த ஒரு சாதனையை செஞ்சுருக்காங்க. 2014 நியூசிலாந்தில் நடந்த வெலிங்டன் மைதானத்தில் நடந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணியின் முன்னாள் கேப்டனான பிரெண்டன் மெக்குலம் அவர்கள் இந்த ஒரு சாதனை செஞ்சாங்க. 559 பந்துகளில் 302 ரன்களை வந்து இவங்க குவிச்சாங்க. முதல் இன்னிங்ஸில் நியூசிலாந்து அணி 192 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆக அதன் பிறகு பேட்டிங் செய்த இந்திய அணி அஜிங்கிய ரஹானே அவருடைய செஞ்சுரி மூலமாக 438 ரன்களை குவிச்சாங்க. இரண்டாவது இன்னிங்ஸில் மெக்குலம் அவருடைய அதிரடியான இன்னிங்ஸ் மூலமாக அவங்க பார்த்தீங்கன்னா 680 ரன்களை குவிச்சிட்டாங்க. 302 ரன்களை அடித்த மெக்குலம் 32 பவுண்டரி மற்றும் 8 சிக்ஸர்கள் அடிச்சுட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் இந்த போட்டியில் இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி போராடி ஆட்டத்தை டிராப் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் வரலாற்று சிறப்புமிக்க மெக்குலம் அவருடைய இந்த இன்னிங்ஸ் என்றுமே மறக்கப்படாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இந்த பட்டியலில் ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய அணி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவில் இதுவரைக்கும் 3 பேட்ஸ்மேன்கள் தலா ஒரு முறை வந்து முச்சதம் விளையாசியிருக்காங்க. முதலாக பார்த்தீங்கன்னா சரத் ஜெயசூர்யா. இவங்க பார்த்தீங்கன்னா 1997 இந்திய அணிக்கு எதிராக இந்த ஒரு சாதனை செஞ்சுருக்காங்க. 578 பந்துகளில் 340 ரன்களை குவிச்சாங்க, அதுல 36 பவுண்டரி மற்றும் 2 சிக்ஸர்களும் அடங்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா மகேல ஜெயவர்த்தனை. 2006 இவங்க வந்து இந்த ஒரு சாதனை செஞ்சாங்க. 572 பந்துல 374 ரன்களை குவிச்சாங்க. இவங்க 43 பவுண்டரி மற்றும் 1 சிக்ஸர்களை விளையாசினாங்க. ஸ்ரீலங்கா அணிக்காக கடைசியாக முச்சதம் விளையாசின வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குமார் சங்ககாரா. இவங்க பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அணிக்கு எதிராக 2014 முச்சதம் விளையாசினாங்க. 482 பந்துகளில் 319 ரன்களை குவிச்சாங்க, அதில் 32 பவுண்டரி மற்றும் 8 சிக்ஸர்கள் அடங்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த பட்டியலில் ஐந்தாவது இடத்துல இருக்கக்கூடிய அணி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா 2 பேட்ஸ்மேன்களை வந்து ட்ரிபிள் செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காங்க. அதுலேயும் வீரேந்திர சேவக் அவர்கள் 2 முறை இந்த ஒரு சாதனை செஞ்சுருக்காங்க. இது வந்து யாருமே வந்து செஞ்சது கிடையாது. சேவக் அவர்கள் 2004 2008 வந்து செஞ்சிருக்காங்க. மற்றொரு பேட்ஸ்மேனான இந்திய அணியின் மற்றொரு வீரரான கருண் நாயர் 2016 முச்சதம் விளையாசினாங்க. இதுல சேவாக் அவர்கள் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் அணிக்கு எதிராக 2004 ஏப்ரல் மாதம் வந்து 375 பந்துகளில் 309 ரன்களை வந்து குவிச்சாங்க. அதே போல 2008 தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக சென்னையில் நடந்த போட்டியில் 319 ரன்களை குவிச்சாங்க சேவாக் அவர்கள். அதன் பிறகு கடைசியாக கருண் நாயர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணிக்கு எதிராக இவங்க பார்த்தீங்கன்னா 303 ரன்களை குவிச்சாங்க. இதன் மூலமாக 3 ட்ரிபிள் செஞ்சுரிகளை அடித்து இந்திய அணி இந்த பட்டியலில் 5வது இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான். பாகிஸ்தானில் 4 வீரர்கள் வந்து டெஸ்ட் போட்டிகளில் முச்சதம் விளையாசியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. முதல் முறையாக பாகிஸ்தானுக்காக முச்சதம் விளையாசின வீரர் யார் அப்படின்னா ஹனீஃப் முகமது. இவங்க பார்த்தீங்கன்னா 1958 337 ரன்களை குவிச்சாங்க. ஏசியாவில் முதல் முறையாக முச்சதம் அடித்த வீரரும் இவங்க தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு இன்சவாம் ஹுல்லக் பார்த்தீங்கன்னா 329 ரன்களை குவிச்சாங்க. 436 பால்ல ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து நியூசிலாந்து அணிக்கு எதிராக 2002 அடித்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2009 யூனிஸ் கான் அவர்கள் 313 ரன்களை குவிச்சாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா யூனிஸ்கான் அவர்கள் 2009 313 ரன்களை குவிச்சாங்க. 568 பந்துகளை இவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீலங்கா அணிக்கு எதிராக இவங்க இந்த ஒரு சாதனை செஞ்சாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா 2016 அசார் அலி அவர்கள் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக 302 ரன்களை குவிச்சு இவங்களும் ஒரு சாதனை செஞ்சாங்க. இந்த பட்டியலில் இங்கிலாந்து அணி பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்காங்க. இங்கிலாந்து அணியில் 5 விதமான பேட்ஸ்மேன்கள் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. முதன் முதலாக 1930 இங்கிலாந்து அணியின் வீரரான ஆண்டி சாண்ட்மேன் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா 325 ரன்களை வந்து குவிச்சாங்க. அதன் பிறகு 1933
வேலி ஹமாண்ட் அப்படின்ற வீரர் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் செஞ்சுரி வந்து அடித்தாங்க. பிறகு 1938 இங்கிலாந்து அணியின் மற்றொரு பேட்ஸ்மேனான லென் ஹட்டன் அப்படின்றவங்க 364 ரன்களை குவிச்சாங்க. நான்காவதா பார்த்தீங்கன்னா ஜான் எட்ரிச் அப்படின்ற வீரர் பார்த்தீங்கன்னா 1965 இவங்க வந்து 310 ரன்களை குவிச்சாங்க. கடைசியாக இங்கிலாந்து அணிக்காக அடித்த ட்ரிபிள் செஞ்சுரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990 இங்கிலாந்து அணியின் பேட்ஸ்மேனான கிரஹாம் கூச் அப்படின்றவங்க 333 ரன்களை குவிச்சாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்துல இருக்க அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ். தற்போது இருக்க காலகட்டத்திலாம் வெஸ்ட் இண்டீஸ் அணி டெஸ்ட் போட்டிகளை விளையாடுவதற்கு மிகவும் திணறி வராங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இவங்க மிகவும் வலுவான அணியாக வந்து இருந்தாங்க. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக பார்த்தீங்கன்னா 6 முறை வந்து டெஸ்ட் போட்டிகளில் ட்ரிபிள் செஞ்சுரி அடிக்கப்பட்டிருக்கு. இதில் முதல் முதலாக பார்த்தீங்க யார் அடித்தாங்க அப்படின்னா 1958 கேர்ஃபீல்ட் சோபர்ஸ் அப்படின்ற வீரர் 365 ரன்களை வந்து குவிச்சாங்க. அதன் பிறகு லாரன்ஸ் ரோ அப்படின்ற வீரர் 1974 302 ரன்களை குவிச்சாங்க. அதன் பிறகு 1994 பிரெயின் லாரா பார்த்தீங்கன்னா முதல் முறையாக 375 ரன்களை குவிச்சாங்க. வெஸ்ட் இண்டீஸ் அணியோட ஜாம்பவான் வீரரான இவர் பார்த்தீங்கன்னா 2004 இங்கிலாந்து அணிக்கு எதிராக 400 ரன்களை குவிச்சாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுவரைக்கும் இந்த சாதனையை யாரும் முறியடிக்கவில்லை. அதே போல 2005 யூனிவர்சல் பாஸ் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற கிறிஸ் கெயில் அவர்கள் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக 317 ரன்களை குவிச்சாங்க. அடுத்த 5 வருடத்தில் கிறிஸ் கெயில் அவர்கள் மீண்டும் இந்த ஒரு சாதனையை செஞ்சாங்க. ஸ்ரீலங்கா அணிக்கு எதிராக 2010 333 ரன்களை இவங்க வந்து குவிச்சாங்க. இந்த பட்டியலில் முதல் இடத்துல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆஸ்திரேலியா வந்திருக்காங்க. 7 முறை வந்து ஆஸ்திரேலிய அணிக்காக ட்ரிபிள் செஞ்சுரி டெஸ்ட் போட்டிகளில் அடிக்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா டான் பிராட்மேன் அவர்கள் 2 முறை வந்து ட்ரிபிள் செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காங்க. இவங்க தான் வந்து ஆஸ்திரேலிய அணிக்காக முதல் முறையாக ட்ரிபிள் செஞ்சுரி அடித்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 1930 இவங்க பார்த்தீங்கன்னா 334 ரன்களை குவிச்சாங்க. அதன் பிறகு இவங்க பார்த்தீங்கன்னா 1934 304 ரன்களையும் அடித்தாங்க. பிறகு போப் சிம்சன் அப்படின்ற ஒரு வீரர் 1964 311 ரன்களும் அதே வீரர் 307 ரன்களும் வந்து குவிச்சாங்க. அதன் பிறகு மார்க் டெய்லர் 334 ரன்களும் வந்து குவிச்சாங்க. இவங்க 1998 அடித்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு மேத்யூ ஹைடன் பார்த்தீங்க அப்படின்னா 2003 380 ரன்களை வந்து குவிச்சாங்க, அது ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மைக்கேல் கிளார்க் அவர்கள் பார்த்தீங்கன்னா 2012 329 ரன்களை வந்து குவிச்சாங்க, இந்தியா அணிக்கு எதிராக அடித்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கடைசியாக 2019 டேவிட் வார்னர் அவர்கள் 335 ரன்களை குவிச்சாங்க, அதுவும் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக. மொத்தம் 7 முறை ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சு இந்த பட்டியலில் பாகிஸ்தான் ஆஸ்திரேலிய அணி வந்து முதல் இடத்துல இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.